முதல் முதலாக நல்லவையாவும் முதல் முதலாக நல்லவையாவும் முயன்று முடிப்பதும் தமிழ்நாடு தலை முதலாக தொழில் முறையாவும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு பாட்டால் உணர்த்தி ஊட்டும் கற்பாரணி செய்ய தமிழ்நாடு பாட்டால் உணர்த்தி ஊட்டும் கற்பாரணி செய்ய தமிழ்நாடு நாட்டு மக்கள் முன்னேற்றம் தலை நாடியே கவிதை பாடி வைத்த தமிழ் தலை முதலாக தொழில் முறையாகும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு உலகம் இயக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு உலகம் இயக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு திலகமென புகழ் ஓங்கும் எங்கள் சிதம்பரம் பிள்ளை செயல் புரிந்த தமிழ் தலை முதலாக தொழில் முறையாகும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு உலகில் முதலில் கொள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு உலகில் முதலில் கொள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு உத்தம காந்தியின் தொல்லை நன்றாய் உணர்ந்து நடப்பது எமக்கு இல்லை இங்க தகப்பனார் சீக்கா படுத்திருக்கார் அங்க குழந்தை நாடகம் ஆடுது முடிச்ச பிறகு பேச புஷ்பா வந்தியா இந்த உயிர புஷ்பா கிட்ட காட்டுங்க என்ன பாக்குற படிச்சு பாரு வைத்தாரக்குள்ள ஜெமீன உனக்கும் பூபதி நீயும் படிச்சு பாரு
இது என்ன ஏற்பாடு? ஜெமீன் உரிமை எல்லாம் எவனோ ஒரு பட்டிக்காட்டானு கெழுதி வச்சிருக்க? எவனோவா? இவன் தானப்பா இதுக்கு வாரிசு. எவனோ ஊர் பேர் தெரியாத நாடோடியா சுத்தி திரியறவனுக்கு ஜெமீன் பதவி. இத கட்டி காத்து விருத்தி செய்தனா அவனுக்கு கைய கட்டி வாய புத்தி சேவகம் செய்யணும். இது நியாயம். நன்றி கட்டத்தனத்துக்கு பேர் நியாயம். என்ன சொன்ன பூபதி? உன்னை எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரிந்து கொண்டீர்? என்னடா எதிர்த்து? தூக்க முடியாத பாரத்தை தூக்குனா கழு குடுக்காம என்ன பண்ணும்? என்னமா என்னமா என்ன கையில என்ன கையில கடிச்சிருச்சி தேடு கடிச்சிட்டுதான் மருந்து என்ன இந்த பொடிய கையில வச்சு ஒரு சுட்டு தண்ணி விட்டு வா வா. ஏமாமா முகத்தடி உடைஞ்சு போச்சு, ஒரு முகத்தடி வேணும். இருங்க இத வந்துட்டேன். ஆமா தம்பி எங்க போயிருக்காரு? நான் வீட்ல இருந்து வரதுக்கு முன்னையே அண்ணன் வெளியே போயிட்டாரு. எங்க போயிருக்காருன்னு தெரியாது. எனக்கு தெரியுமே அண்ணே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான ஜெதையோடு வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான ஜெதையோடு வந்தானையா. மோட்டார விட்டிறங்கி வந்தானையா. முன்குடி மேஜேவிகிட்டு வந்தானையா. ராட்டினம் போல் சுழஞ்சு வந்தானையா. நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா. மோட்டார விட்டிறங்கி வந்தானையா. ஏ முன்குடி மேஜேவிகிட்டு வந்தானையா. நல்ல ராட்டினம் போல் சுழஞ்சு வந்தானையா. நம்ம ராஜ்யத்தை சுத்தி பார்த்து வந்தானையா. தச்சோம் கிழிச்சோம் சரிக வெம்பட்டு எம்பட்டு கிழிஞ்சிரு போ. ஐயா கோமாளியாரு. என்ன ஐயா ஏமாளியாரு? உங்களை ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஒன்னு ஒன்பது கேளு, பதில் சொல்றேன். அந்த காலத்திலே நிறுத்தம். அந்த கால சங்கதி இப்ப வேண்டாம். இந்த காலத்தை பத்தி கேளு. அந்த காலத்தை பத்தி பேசப்படாது. கூடாது. சரி கேக்குறேன், கேளு. இந்த காலத்திலே எங்கு பார்த்தாலும் பொய்யும் புரட்டும். நிறுத்தும். பொய்யும் புரட்டும் நீ சொல்ற அந்த காலத்துல. இந்த காலம் நீதியான காலம், நேர்மையான காலம். இன்னும் சொல்றேன் கேளும். அந்நியர்கள் நமையாண்ட காலம், நம்மை நாமே ஆண்டு கொள்வது இந்த காலம். பேசுதற்கும் உரிமையற்றது அந்த காலம். பிரஜார பெருமையுற்றது இந்த காலம். மனுஷன மனுஷன் ஏற்றுக்கொள்ளச்சது அந்த காலம், அது அந்த காலம். மடமை நீங்கி நமது உடமை கோருவது இந்த காலம். ஆமா மடமை நீங்கி போது உடமை கோருவது இந்த காலம். நினைச்சதை எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அது அந்த காலம். எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம். ஏற்றுக்கொள்ளச்சது அந்த காலம். மடமை நீங்கி போது உடமை கோருவது இந்த காலம். மழை வர
வரும் என்றே மந்திரம் ஜபித்தது அந்த காலம், அது அந்த காலம். மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா, மனுஷன மனுஷன் ஏற்று பழைச்சது அந்த காலம். இனத்தை வெறுத்தது அந்த காலம், அது அந்த காலம். மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம். ஆமா, திரௌபதி தன்னை துயில உறிஞ்சது அந்த காலம், அது அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், போத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், கட்டி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம், பெண்ணை பேயன பேட்டி எனச்சான் அந்த காலம், அது அந்த காலம். வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம், ஏற்றுக்கொடைச்சது அந்த காலம், அது அந்த காலம். கெட்டுக்கார கோமாளிதான். ஐயா, கோமாளியாரே. என்ன ஏமாளியாரே, இன்னைக்கு நடக்க போகும் இந்திர சபாங்கிற நாடகத்துல ஹாஸ்ய பாகம் தாங்கி அதி விமர்சையாக நடத்தி தர முடியாக கேட்டுக்கொள்றேன். நமஸ்காரம். ஆசீர்வாதம். ஆசி எனக்கு, பாதம் உமக்கு. அலாளி அமுதம் உண்டோம், ஐராணி தன்னை கொண்டோம். தேவ தேவ கரச கரச நாரத முனிவர் வந்தார் திரிலோகம் சுத்து, நாரத முனிவர் வந்தார் திரிலோகம் சுத்து, நாரத முனிவர் வந்தார். பிரம்மபுத்திராகிய நாரதரே, யோகி தேவேந்திர நமஸ்கரிக்கின்றேன். கல்யாண் கல்யாண். அப்படி என்ன புதுமையை கண்டீர்? அதை சவிஸ்தாரமாக சபையின் உள்ளே சொல்வதற்காக பூலோகத்தில் இருந்து ஒரு நரம் நரை இருவரையும் அழைத்து வந்திருக்கிறேன். இதோ சந்தோஷம். ஏ கோமாளி மச்சான். என்ன இது, எந்த இடங்கிற? மனுஷன் எப்படி இருக்காரு? மனுஷன் இல்லடி அம்மா, இவங்க எல்லாம் தேவரு. அவரு தேவருக்கும் அரசர் இந்திரர். பொட்டி மகன் இந்திரர் இவருதானா? அகலிக மேல ஆசைப்பட்டு உடம்பெல்லாம். யார் நீங்கள்? மனுஷன் எங்கு வந்தீர்கள்? அதுதான் தெரியல. எந்த ஊர்? தர்மம் தலைத்தோங்கும் தமிழ்நாடு. எங்கள் நாட்டை விட பெரியதா? பெரிதல்ல, பெருமை வாய்ந்தது. எந்த விதத்தில் சொல்றேன் கேளுங்கோ. தலை முதலாக தொழில்முறையாகும் நாடு வளர்ப்பது தமிழ்நாடு. முதல் முதலாக நல்லவையாகும், முதல் முதலாக நல்லவையாகும் முயன்று முடிப்பதும் தமிழ்நாடு. தலை முதலாக தொழில்முறையாகும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. பாட்டால் உணர்த்தி ஊட்டும் கவி பாரதி சேர் தமிழ்நாடு. பாட்டால் உணர்த்தி ஊட்டும் கவி பாரதி சேர் தமிழ்நாடு. நாட்டு மக்கள் முன்னேற்றம் தன்னை நாடியே கவிதை பாடி வைத்த தமிழ். தலை முதலாக தொழில்முறையாகும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு. உலகம் வியக்க சுதேச கப்பலோட்டியதும் தமிழ்நாடு. உலகம் வியக்க சுதேச கப்பலோட்டிய
எங்கள் சிதம்பரம் பிள்ளை செயல் புரிந்த தமிழ் தலை முதலாக தொழில் முறையாகும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு உலகில் முதலில் கொள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு உலகில் முதலில் கொள்ளை ஒழித்தது எம் தமிழ்நாடு உத்தமர் காந்தியின் தொல்லை நன்றாய் உணர்ந்து நடப்பது எமக்கு இல்லை தலை முதலாக தொழில் முறையாகும் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு முதல் முதலாக நல்லவையாகும் என்று முடிப்பது தமிழ்நாடு கொள்ளை ஒழித்து கண்ணியம் பெற்றது எங்கள் நாடு அப்படி என்றால் என்ன நீங்கள் சர்வ சாதாரணமாக அருந்தும் மது மது பூலோகத்தில் மதுவை ஒழித்து விட்டார்களா ஆமாம் நரனே முன்னொரு காலத்தில் அமெரிக்கா என்னும் தேசத்தில் இந்த மதுவிலக்கு செய்து ஃபெயிலியர் ஆகிவிடவில்லையா ஃபெயிலியர் அப்படி என்றால் தோல்வி எங்கள் நாட்டிலே அப்படி நடக்காது ஏனென்றால் குடிப்பது பாபம் என்று நினைக்கும் நாடு குடித்தேன் என்று சொல்ல வெட்கப்படும் நாடு ஆகையினாலே நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் இதை என்னால் நம்ப முடியவில்லை பெண்ணே உண்மையில் உங்களுடைய நாட்டில் மதுவை ஒழித்துவார்களா நிதத்தை சொல்லுவாய் குடிகெடுத்த குடி ஒழிஞ்சது அடிதடி சண்டையரும் உறங்கிது ஆணும் பெண்ணும் புத்தி அறிஞ்சது எங்க நாட்டிலே அக்டோபர் ரெண்டுக்கு மேலே குடிகெடுத்த குடி ஒழிஞ்சது அடிதடி சண்டையரும் உறங்கிது ஆணும் பெண்ணும் புத்தி அறிஞ்சது எங்க நாட்டிலே அக்டோபர் ரெண்டுக்கு மேலே தாலி கயிறு தனியா இருக்கும் தங்கம் இருக்காது அதிலே தங்கம் இருக்காது தண்ணி குடிக்க தகர கோவள செம்பு இருக்காது வீட்டிலே செம்பு இருக்காது பாலு வாங்க குழந்தை பசிக்கு பணம் இருக்காது கையிலே பணம் இருக்காது பாலும் கையில குடிப்பது மட்டும் நாளும் தப்பாது எந்த நாளும் தப்பாது கூலி காற்றில் சோளம் வாங்கி கூழு காற்ற வச்சிருப்பா தான் அதையும் வித்து குடிச்சுடுவான் கடைக்கு போவான் கள்ள குடிப்பான் காரியம் இல்லாம சண்டைக்கு போவான் வரைய இரண்டே வாங்கிக்குவான் வழி நடிக பேசிக்குவான் வந்து கதவை தட்டுவான் வாயில வந்ததை திட்டுவான் வாழ்வின் சுகத்தை விரும்பும் பெண்ணை வஞ்சகக்காரியன் துதைப்பான் அவன் வாரத்துக்காக சிசுவை தாங்கும் பயத்திலே எட்டி மிதிப்பான் அப்பப்பா இந்த கள்ளுக்குடிய நம்ம நாட்டை விட்டு ஒழிச்ச அந்த நல்ல மனுஷன் காலுக்கு கோடி 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 கும்பிடு பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் நல்லதுதான் அது எப்படி மது ஒழிவதற்கு முன்னாலே நான் பாதி வேளை மிருகமாத்தானே இருந்தேன் ஓஹோ இப்பொழுது மனிதனாகி போனேன் இப்ப நான் மனிதனாகி போனேன் மனிதனாகி போனேன் இப்ப நான் மனிதனாகி போனேன் பனைமரப்பால் பட்டை பிராந்தி பக்கம் வந்தால் எடுப்புரை மாந்தி மனிதனாகி போனேன் இப்ப நானாகி போனேன் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்கு உன்னை இரண்டாளாக தெரிஞ்சுது பெண்ணே அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்கு உன்னை இரண்டாளாக தெரிஞ்சுது பெண்ணே சுருண்டு சுருண்டு நான் சும்மா படுப்பேன் சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன் சுருண்டு நான் சும்மா படுப்பேன் சுதிய விட்டு கூட பாட்டுகள் படிப்பேன் வறண்ட காரவடை வாத்து மூட்டை கருவாட்டை தின்னவாய் நாசம் நீங்கி நான் மனிதனாகி போனேன் வாஸ்தவம்தான் ஒழித்து விட வேண்டிய விஷயம்தான் மது அருந்தின உடனே ஞாபகம் வருவது மாது பலா பலா நரனே குடித்த பிறகும் நினைவு வந்தால் குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் ஐயோ என்ன இது இப்படி சொல்றீங்களே எப்படி குடிச்சு பழகணும் இல்ல போனா மறக்க முடியாது குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் ப
படிச்சு படிச்சு சொல்லுறாங்க பாலும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் பாலு வாங்க பணம் இல்லேன்னா தீய குடிச்சுக்கோ தீயும் கெடுதல்னு தெரிஞ்சா மோர குடிச்சுக்கோ மோரும் நமக்கு கிடைக்கல நீராகாரம் இருக்கவே இருக்கு குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் நாரதரே நம்முடைய தேவலோகத்திலும் மதுவிலக்கு செய்து விட்டால் என்ன அநேக தொல்லைகள் ஏற்படுகின்றன அப்படியானால் இன்று முதல் நம் தேவலோகத்தில் யாரும் மது வருந்த கூடாது என்று நான் உத்தரவிட்டதாக சொல்லும் விடுதலை 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 உடலை வாட்டும் நோய்களுக்கும் தலைவலிக்கும் இன்று முதல் விடுதலை விடுதலை பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை பகலும் இரவும் தொங்கி கிடந்த பல்லாக்களுக்கும் விடுதலை பயந்து பயந்து ஏறி இறந்து பாத்தாளிக்கும் விடுதலை பயந்து பயந்து ஏறி இறந்து பாத்தாளிக்கும் விடுதலை ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா திரும்பிகளுக்கும் விடுதலை ஜெகத்தை வெறுக்க செய்யும் கஞ்சா திரும்பிகளுக்கும் விடுதலை முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் மொந்தைகளுக்கும் விடுதலை முகத்தை மூடும் துணிக்கும் கள்ளும் மொந்தைகளுக்கும் விடுதலை பனமரத்துக்கும் விடுதலை மரத்துக்கும் விடுதலை தென்னை மரத்துக்கும் விடுதலை தென்னை மரத்துக்கும் விடுதலை பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் இச்சை மரத்துக்கும் விடுதலை 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 இப்படி உட்காருங்க நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் போதும் போதும் ஒரு பெரிய முராசுதார் பொண்ணு நீ அப்படி இல்ல தம்பி உபகாரம் யார் செய்தாலும் பெருசுதான் அப்படி பார்த்தாமா ராணி செய்திருக்கிற உபகாரம் தான் பெருசு எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ நான் வரட்டுமா இல்ல தம்பி ராத்திரி காலமாச்சு காலையில போகலாம் எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு தம்பி நேரமாச்சு போக வேண்டாம் நான் வரட்டுமா நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன் நான் வர்றேன் பாத்தீங்களாக்கா இவர் ஒரு ஆச்சரியமான மனுஷன்தான் வயல்ல வேலை செய்யறாரு ஏத்த இறைக்கிறாரு பிரசங்கம் செய்யறாரு பிரச்சாரத்துக்கு போறாரு விவசாயிகளுக்கு வேண்டி உதவி செய்யறாரு ஐயா ஐயா நீங்க யாருங்க என்ன வேணும் இதானுங்களா நல்ல தம்பி கிரகம் இதுதான் அவர் வீடு அவர் எங்கம்மா தோட்டத்துல இருக்காரு போய் பாக்கலாமோ நீங்க அப்படி உட்காருங்க வந்துடுவாரு அவரு அங்க என்ன செய்யறாரு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு அண்ணே உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க அண்ணே இந்தாமா வழங்க என்ன வக்கீல் ஐயா வந்துடுறாருன்னு சொல் சொல்லிட்டே இப்போ வந்துடுவாரு பஜனை மேடம் லைப்ரரி தேவையே வாங்க வணக்கம் வணக்கம் இது என்னடா இது என்னது எங்கயாவது காலக்ஷேபத்துக்கு வரணுமா இனிமே நாங்க என்ன உங்ககிட்ட காலக்ஷேபத்துக்கு வரணும் என்னது இது நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு எங்கேயும் வர முடியாது எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க பார்த்தீங்களா ஜமீன்தாரு என்ன வேடிக்கையா பேசுறாரு ஜமீன்தாரா யாரு நீங்க தான் நல்ல தம்பி பூபதி ராய சேவக குணம் சிம்மோசனுபதி தாரு அப்படியே கொஞ்சம் ஸ்டடியா இருங்க
வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஸ்டெடியா இருங்க, இதா எடுத்துறேன். போட்டாவா அண்ணே? ஏய் என்னடா அப்படியே தூக்கிட்டு வர? அவன் கிட்ட கொடுத்து மூணு நாள் ஆச்சுண்ணே, அவன் அப்படியே வச்சிருந்தான், கோவம் வந்துட்டு தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். அப்போ இந்த வாரம் எல்லாம் இழுத்து கட்டு. தங்கச்சி மறந்துட்டேன், நில்லு போட்டா நல்ல நில்லு சிரிச்சுக்கா. ரெடி ப்ளீஸ், ரெடி எடு. ஒன் அண்ணே என்ன மறந்துட்டீங்களே, வா உட்கார் ப்ளீஸ். போட்டோ எடுக்கிற நீ, நான் கூப்பிட்டா உன்னை வெளியே போ. போ வெளியே. என்னங்க இது? அதானே நானும் கேக்குறேன், என்ன இதுன்னு. என்ன போட்டோ இப்போ? போயிடுங்க எல்லாம். ஜமீன்தார் வாழ். ஐயா என்னது ஜமீன்தார் ஜமீன்தார்னு என்ன கிண்டலா பண்றீங்க? கோச்சிக்கப்படாது, இத படிச்சு பாருங்க. படிச்சு என்னையா அது? என்ன கருதாச்சு? உயில். உயிலா? யாருக்கு யார் எழுதி வச்சது? உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது. நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இந்த உயிலை எழுத சொன்னாரு. உயிலை எழுத முடிஞ்சது, அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ? இறந்துட்டாரா? மூணு மாசம் ஆயிட்டுதே. அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சு விட்டாரா? தம்பி தூர வர்ற விஷயம் தானே ஏற்கனவே தெரியுமே. ரிசப்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு செய்துட்டு இப்பதான் வர்றேன். உட்காருங்க. ஜமீன்தார் 10-15 வருஷமா கிராமத்திலேயே வாசம் செய்தவரு. ஆளுதான் எப்படி இருப்பாரோ? எப்படி இருப்பார் தெரியுமா? இதோ இப்படி இருப்பார். ஒருவேளை இப்படி இருந்து விட்டாலும் மேனேஜர் சார், அவர் ஜமீன்தார் மட்டுமல்ல. தெரியும், சாசனத்தின்படி உங்களுக்கு கணவராக வேண்டியவர். அதனாலதான் நான் கவலைப்படுறேன். ஆள் அழகா இருக்க வேண்டுமே என்று பார்ப்போம். எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வர்றேன். இருக்கவே இருக்காது. அய்யோ அண்ணே, சேப்பா. அய்யோ அண்ணே, அய்யோ அண்ணே. ராணி, ராணி, ராணி எங்க இருந்து வர்றீங்க?
ரயில்ல போய்கிட்டு இருந்தேன், உன்னை பார்த்தேன், குதிச்சு ஓடி வந்துட்டேன். ரயில் போகும்போதேவா? ஐயோ, கீழே விழுந்து அடிக்கடி பட்டிருந்தா? எனக்கு எங்க அடிபட போகுது? ரயில்ல இருந்து குதிச்சிருக்கேன், கார்ல இருந்து விழுந்திருக்கேன், இதுவரைக்கும் ஒரு அடி கூட பட்டதில்ல. என்னங்க இது, அடிபடலன்னு கவலைப்படுறீங்க? இல்ல, அடிபட்டா ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டாந்து போடுவாங்க. நீ நர்ஸ், கூடவே இருப்பியா இல்லையா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கிறிய. கோமா இது? ஐயோ, என்ன இது? சரிதான், நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டிய, இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல போனா மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா? நம்ம தூர எறிகிறோம். இருக்கட்டும். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? நீ என்ன இப்படி கேக்குற? எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான் ஆஸ்பத்திரி நன்கொடைக்காக பனையபட்டி மிட்டாதார பாத்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்ச, அவரை கொண்டு ஆஸ்பத்திரியை நடத்தினா என்ன? எங்க அப்பா தானே, அவரு எச்சரிக்கையால கூட காக்க ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு தர்ம பிரபுவா? அத ஏன் கேக்குறீங்க? தர்ம பிரபு அதெல்லாம் கேக்காத, நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி, தாங்க. போட்டோகிராபர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். அட, ஆள் அழகாத்தான் இருக்கான். ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும்.
என்ன ஆத்திரம்? நான் தான் பாட்டா சொல்ல மாட்டேன். சரி சரி, எதுக்காக இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வீணாயிட கூடாது? வேற வந்து சொல்லி பார்த்தா என்ன? சரியான யோஜனை. அப்போ நான் சொல்லி பார்க்கிறேன்.
எட்டு ஏழு ஆறு. என்னதுங்க? அட சோத்து மாடையப்பா. எட்டு ஏழு ஆறு. எட்டு ஏழு ஆறு கூட்டி பார்த்தா இருபத்தொன்னு ஆகுதுங்க. ஆமா, உங்ககிட்ட கணக்கா கேட்டேன். கூட்டி பார்த்தாராம்ல, ஏன் கொஞ்சம் பெருக்கி பார்க்க விடாது. பாருங்க, எட்டு ஏழு ஆறு, எட்டு ஏழு ஆறு, எட்டு ஏழு. அதெல்லாம் வேண்டாங்க, நான் வேற ஒரு முறையில கேட்டு பாக்குறேன். சரி, தகதகான்னு ஜொலிப்பது என்ன? தங்கம். சர்பா, தங்கத்தை கண்ட சிங்கம் பங்கமடைய காரணமாக இருந்தது என்ன? ஒண்ணும் புரியலீங்களே. புரியலையா? போ சாப்பாடு ராமம். எட்டு ஏழு ஆறு அஷ்டதிக்கு, ஏழு சப்த சமுத்திரம், ஆறு நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கே அது. போயா, எட்டு இல்லைங்களே, ஏழு அதுவும் இல்லைங்களே, ஆறு கிடையவே கிடையாதுங்க. மூணு. என்னப்பா இது, நம்ம கணக்கே மாத்திரானே. என்ன மூணு? நான் இந்த மூணு நாளா தான் இங்க வந்து சாப்பிடுறேன். சரிதா சரிதா சரிதாப்பா சரிதா. ஏன் ஒரு மாசமா வந்து சாப்பிட கூடாது? நல்ல தம்பி, இது ஒண்ணு சரியில்லை. நான் ஒவ்வொருத்தனையா பார்த்து எட்டு ஏழு ஆறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவனுக்காவது முகம் மாறிச்சு குடிச்சுக்கா. வா, எட்டு ஆறு, எட்டு ஏழு ஆறு, தகதகா, எட்டு ஆறு செஞ்சுக்கோட்ட, எட்டு ஏழு ஆறு நேத்துங்க ராஜா, எட்டு ஏழு ஆறு தகடு, எட்டு ஏழு ஆறு தகதகா ஆறு, எட்டு ஏழு ஆறு. அப்படின்னா அது என்னக்கா? அது ஒரு மந்திரம், சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, எட்டு ஏழு ஆறு ஓர் எட்டு ஏழு ஆறு எல்லாம் தங்கோ என்னோ மந்திரம் நீயாத பேரே மாற்று தந்திரம் எட்டு ஏழு ஆறு ஓர் எட்டு ஏழு ஆறு. கட்டம் நட்டம் எல்லாம் தெரிஞ்சவன் கதிகூலில் இடம் இதை சொன்னான். எட்டு ஏழு ஆறு கட்ட துணியும் கஞ்சியை நின்று கவலைப்படுவோர் முகம் பாராம், கால்கை நொண்டி காப்பாரற்று கண்ணீர் விடுவோர் துயரீரான். கட்டும் கோயில் திருப்பணிக்கும் கட்டளை பூஜை அர்ச்சனைக்கும் அட்டி மிந்தி பொட்டி துறந்தே அள்ளி கொடுப்பான் குணத்துக்கும் எங்க அப்பா சேர்த்த பணத்துக்கும். எட்டு ஏழு ஆறு அகலம் கட்டி கட்டியாய் தங்கப்பாளம் வெட்டி பார்த்தா புதையல் இருக்கும் வேறவரிடமும் சொல்லாது என ஆசை காட்டி அப்பாவி கொடையாளியாக ஆக்கியதும் ஆசை காட்டி அப்பாவி கொடையாளியாக ஆக்கியதும் அருளும் தயமும் அன்பின் தன்மை அவசியம் என நிலைநாட்டுவதும் ஓர் எட்டு ஏழு ஆறு ஓர் எட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இப்படி நானும் நல்ல தம்பியும் யோஜனை செய்து என்ன செய்வேன் நம்பி போச்சும் போன பணத்தை தொலைச்சதுக்கு நீ ஜெயிச்சிருக்க போற நீ உன்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா? எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. எனக்கு பைத்தியம் குறுக்க வராதே. ஒண்ணு விடுவோம் கொண்டு வா சொல்றேன். பணம் போச்சு,
அரிச்சு போச்சு, என் பெருமையா போச்சு, உன் தலை நான் சிக்கணும். எட்டு ஏழு ஆறு Thank you.
ஐயா 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 கோவிச்சுக்காதீங்க, இது எனக்கு புது பழக்கம். என்ன ஐயா? என்ன ஐயா இல்லாம அம்மா? இது என்னம்மா வேஷம்? பட்டாளத்துல சேர்ந்திருக்கிறீங்களா? உனக்கு எந்த ஊரு? நீ எங்க போற? என்ன பேசாம இருக்கிற? சட்டப்பூன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? தெரியும், ஆனா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பேச மாட்டேன் உங்கள மாதிரி. கொஞ்சம் திமிர் பிடிச்சு வந்தான் போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. பந்து விளையாட்டா ஆடுவோமா? ஐயா இந்தமா அடிச்சு கிழிச்சு போடாத, நான் திமிர் பிடிச்ச வந்தான். இப்ப சொல்லு, நீ யார், எங்க போற? இதெல்லாம் என்ன கேள்வி? என்னமோ சொந்த விஷயமா எங்கேயோ போவேன் கேட்டுக்கிட்டோம். சொல்லி போடுற, சொல்லி போடுற. இங்க எங்க மாமனார் வீடு இருக்கு, அங்க போறேன். ஓ, மாமனார் வீட்டுக்கு போறிய? அதுதான் இவ்வளவு ஜோரு. உங்க மாமனாருக்கு பொண்ணு இருக்க? இருக்குன்னு சொல்றாங்க. அது பொண்ணு பிசாசோ? சரி, ஏன்னா உங்களுக்கு எந்த ஊரு? லண்டனா? ஆமா. மரியாதையா திரும்பி போயிடு. சரி 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 சரி. ஹை, சர்க்கஸ் பொம்பளை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இந்த அம்மா கிட்ட என்ன கெதி ஆகிறது? என்ன அது? கழுத்து வலிக்குதுங்க. கழுத்து வலிக்குது? ஏன் வலிக்காது? முதல்ல வண்டிய சரி பார்த்து கட்டிட்டு வந்தா என்ன? தூக்கு. தூக்குடா. என்னங்க இது? இந்த மூட்டையே கனம், அதோட பெட்டியும் தூக்கி வச்சா தாங்குவானுங்களா? பின்ன யாரு தூக்கிட்டு போவ? நான் வேணா தூக்கிட்டு வரேன். எங்க போகணும்? ஜமீன் பேலஸுக்கு. கூலி என்ன கேக்குற? நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். சரி வா. வீட்டுல கொண்டு போய் கொடுத்துடு. என்ன அம்மா, நீ வாப்ப. யாரப்பா புட்டி கொண்டாந்தது? நான் தான். நீதானா? ஐயா ஒரு ரூபாய் கொடுத்தார். போ அம்மா. அம்மா, ஜமீன்தார் வந்துட்டார். வந்துட்டேரே. நான் சின்ன பிள்ளை எத்த மாதிரி ஒண்ணு இல்லையே. இதெல்லாம் இப்போ புதுசா கட்டினதா? ஆமா.
இவர்தான் இங்கே உதவி காரியதர்சி. என்னயா என்ன என்ன இவர முன்னாலே தெரியுமா? தெரியாது. தெரிய அச்சுட்டாரு. எப்படி? இப்படி. அதான் ஆபீஸ் ரூம். வாங்க. இவர்தான் நம்ம பெரிய கணக்கு பிள்ளை. நமஸ்தே. மா பிராணநாதா ஜெகன். இவரு நம்ம கிராமத்து கணக்கு பிள்ளை. கிராமத்தில் உள்ள சகல விஷயங்கள் இவருக்கு தான் தெரியும். அப்படியா? இப்படி வாங்க. ஐவர் வார வாரியம்னா என்ன? ஐவர் வார வாரியம் பஞ்சபாண்டவருங்களா? ஆஹா, பலே பலே. ஓய்வு நேரங்கள்ல பழைய புத்தகங்களை வாங்கி படிங்க. யார் இந்த பையன்? இங்க ஆபீஸ் பாய். ஆபீஸ் பாய். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு விளையாடி திரிய வேண்டிய வயசு ஆபீஸ் பாயா. நம்ம ஜமீன் பள்ளிக்கூடத்திலேயே இவனை நல்லா படிக்க வைங்க. இவர் யாரு? இவரு இங்க கேஷியர். அப்படியா? இதுல என்னையா இருக்கு? நோட்டுகள். எத்தனை பக்கம் உள்ளது? இல்லைங்க, ரூபாய். எவ்வளவு இருக்கும்? 2,00,000. போதும் போதும் போதும். அந்த சாவி எப்படி கொடுங்க? வழக்கமா என்கிட்ட தான் சாவி இருக்கிறது. கொஞ்ச நாள் என்கிட்டயும் தான் இருக்கட்டுமே. அப்ப நம்ம போவோமா? அது ராணி புஷ்பா அவர்களின் அந்தப்புறம். நான் மேல போமா? அண்ணே, அடே, எங்கெல்லாம் தேடணும் தெரியுமாண்ணே? இந்த மானேசரு காரை போட்டுட்டு ஊரையே கலக்கி விட்டாரு. இந்த ஆளு நான் பொய் சொல்றேன் நினைச்சுக்கிட்டுன்னு சவுக்கால குதிரைய அடி அடின்னு அடிச்சு விட்டாரு. இதுதான் உங்கள் தனி அறை. நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். வாங்க. நேனி, இவர்கள் தான் ராணி புஷ்பா. புஷ்பா ரொம்ப அழகான பேரு. என்ன? சரி 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 சரி. ராணியா பலே வந்து இந்த மேனேஜரு இங்க உள்ள ஆளுங்க. சாரா என்ன ட்ரெஸ்? சாரு ட்ரெஸ் கொண்டாங்க. இல்ல சார், எல்லாருக்கும் நான் தான் சார் போட்டு விடுறது. அப்படியா? அது எனக்கு வேண்டாம். அரண்மனை ஆடம்பரங்கள்ல இதுவும் ஒண்ணா வண்டு. இவங்க ரெண்டு பேரையும் கீழே கொண்டு விட்டுட்டு வா. வரப்படாதுன்னா கேட்க மாட்டேன். என்னடா இது? சரி, என் பின்னால ஒளிஞ்சு நின்னு பாரு. அத்தங்கிட்ட போடாதி. ஆதியாகிய வகுப்பு ஒற்றுமையை நிலைநிறுத்து. சார், சார், என்னடா இது உபதிரவம்? டி சார், டி சார். Oh, my God.
ஜமீதாரா ஐயோ நான் அப்பவே பாப்பா நீ தானா தெரியாம அங்கே அப்பவே சொல்லிருக்க கடிச்சு கொதறி விடுவேன்னு அங்கே பயமா இருக்கு மன்னிச்சுக்கோங்க சார் சாரா இங்க வா வா ஐயான்னு கூப்பிடுறியா சரி சார் ஐயா பொறுக்குது எல்லாம் யார் அந்த குழந்தை பயந்துட்டியாமா பயப்படாத நானு உன் மாமாதான் உன் பேர் என்னம்மா உங்க அப்பா பேரு அப்பா பேரு இவங்க அப்பா பேரு லோகநாதன் சார் ஐயா லோகநாதன் கூப்பிடுவாங்க சுடுமூஞ்சியா இருக்கும் இருக்கும் இவன் முகரைய பார்த்தாலே தெரியுது அண்ணே சின்னமானேஸ்வரே உங்களை பாக்குறதுக்கு நாலு பேரோட வந்திருக்காரு அப்படியா ஆமா வடிவா நீ விளையாடுறதுக்கு தினம் இங்க வரையாமா வாங்க என்னங்க இது என்னமோ தெரியாம நடந்து போன காரியத்தை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்களே நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்னத்த எல்லாரையும் தன்னை போல நினைக்கணும்னு இவங்கெல்லாம் யாரு நமஸ்காரம் இவர் ஒரு பத்திரிகை நிருபர் ஓஹோஹோ வணக்கம் வணக்கம் உட்காருங்க நீங்க கிராமத்துல இருந்தது எத்தனை வருஷம் 28 ரொம்ப நாளாதான் இருந்திருக்கீங்க கிராமத்திலேயே கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரண்மனையில இருந்தது எத்தனை வருஷம் 36 எழுதுனியா எழுதுறதுங்க சரிதா 36 28 64 அப்ப உங்களுக்கு வயசுதான் எத்தனைங்க 16.5 ஐயோ என்னங்க என்னென்னமோ சொல்றீங்களே யார் சொன்ன 7 இவர் சொன்னாரா அதான் கேக்குறேன் அவர் என்னமோ சொல்றாரு நீர் என்னமோ எழுதுறேரு ராம ராம ராவண ராவணா ஏய் காலையா எடுத்தே இப்போ பூடிச்சுக்கு அளவு எடுக்கிறங்க பூடிச்சுக்கா எந்திரி போடு என்னடா அது கையெழுத்து போடணுங்க இவ்வளவு லேயுமா என்ன பனையப்பட்டி மிட்டாதார் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு வருவாரு பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லு கையெழுத்து கையெழுத்து போட முடியாது போட அப்பா என்னடா இது உபதிரவமா இருக்கு இந்தாங்க நீங்க ஒரு நாள் சாவகாசமா வாங்க ஏய் என்னது கோட்டு இருக்கிறது போதும் ஏய் நீ யாரப்பா உங்களுக்கு பாடி காட் பாடி காட்டா உன் பாடிய யாராவது பயிலாங்கிட்ட கொண்டு போய் காட்டு போங்க ஏய் என்ன இது என் பின்னாலேயே சுத்துறீங்க மேனேஜர் உத்தரவு பேசாம போக மாட்டீங்க நல்ல தம்பி
பூபதிராய சேவக குணா சிம்மாசன பதிகாரோ. அப்படி போய் உட்காருங்க. சிச்சி, இது என்ன கூத்து? கலை கூத்து. சிப்பி இருப்பாரு சிப்பி, அதுல பாட்டு கொட்டாங்கச்சி இல்ல, அதுலயே மிருதங்கம். நீ சொப்பனத்துல கூட பாத்துருக்க மாட்டேன், உட்கார்ந்து கேளு. இது எல்லாம் என்ன அநாகரிகம்? அநாகரிகமா? கிராம கலைகளுக்கு உயிர் கொடுப்பது அநாகரிகமா? உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாரு. அக்கா அக்கா, என்னம்மா? நல்ல தம்பி இருக்காருல்ல? ஆமா, அவர் ஜமீன்தார் ஆயிட்டாரு. அப்படியா? இந்த பாருங்களேன், சொப்பனபுரி புது ஜமீன்தார், நல்ல தம்பிக்கு பட்டாபிஷேகம், கூட்டத்தில் பெரும் குழப்பம். இது படிமா. சொப்பனபுரி ஜமீன்தார் நல்ல தம்பி அவர்களுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் கிராம கலைகளுக்கு பரிபூர்ண ஆதரவு கொடுத்து கிராம மக்களை சரிசமமாக வரவேற்று உபச்சரிப்பதை கண்ட செல்வர் வெளியேறிவிட்டார்கள். ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா, ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா. ராணி, புஷ்பா கோபித்துக் கொண்டு கூட்டத்திலிருந்து எழுந்து போய்விட்டார். ஊரெல்லாம் இதே பேச்சுதான். கிராம மக்கள் நல்ல தம்பியை பாராட்டி பேசுகிறார்கள். அக்கா, நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாரே, நான் அப்பவே நினைச்சேன். நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? இப்பதான் புதுசு பதம் ஏத்திருக்காரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா. நீங்க பாருங்களேன், நான் எவ்வளவு நன்கொடை வாங்கிட்டு வர்றேன்னு. இன்றைய பேப்பரை பார்த்தீங்களா? பார்த்தேன். இந்த பாடா போன செய்தியை எல்லாம் தலைகள் மாற்றம்.
வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவனுக்கு பதவி பதவி ஏற்றவன் இன்று பஜனி பாடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவருடைய நடவடிக்கை வேடிக்கையாத்தான் இருக்கு. வேடிக்கை இல்ல, வேதனை அம்மா. இது இந்த நிலைமை இப்படியே மாறாதிருக்குமானால் அரண்மனை அதிகாரம் அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விடும். ராணி புஷ்பா இருக்கும் வரை அந்தஸ்துக்கு ஒரு நாளும் அழிவு வராது. உங்கள் நல்ல மனதிலே தோன்றும் இந்த நம்பிக்கை நடைமுறையில் வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் என்ன ஆனால்? அந்த பைத்தியத்தை திருத்த உங்களால் முடியவே முடியாது. முடியாது. ஏன் முடியாது? கண்டாரை கொல்லும் காரிவேல் படிவழகே நிகழ்ந்தான். அண்டனி திண்டாடையும் சீதர்மியன் போன்மையும் பிறந்தான். கண்டாரை கொல்லும் காரிகையில் படிவழகே நிகழ்ந்தான். அண்டனி திண்டாடையும் சீதர்மியன் போன்மையும் பிறந்தான். யார் இந்த ரெக்கார்டு வச்சது? நீங்க நாடகத்துல பாடின பாட்டு நான் கேட்கல. அம்மா சாப்பாடு தயாரா இருக்கு, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நீங்க கடியாரம் தாமா இங்க வா. ராணி அம்மா கூப்பிடுறாங்கன்னு எங்கேயோ ஜவுளி கடைக்கு கூட்டி வந்துட்டியே. ஜவுளி கடையா? பின்னா
இவ்வளவு துணி இருக்கு, இதெல்லாம் விக்கிறதுக்கு தானே? ஐயோ விக்கிறதா? இதெல்லாம் ராணியம்மா சேலைங்க. இவ்வளவுமா? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலைங்களா? ஆமா, நினைச்சப்ப ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்க. துணி பஞ்சம் ஏன் வராது? எவ்வளவு சேலைங்க கிராமத்துல என்னடா கட்டிக்கிறதுக்கு சேலையே காணும். இங்க நினைச்சப்ப ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்களாம். இல்ல கட்டுவீங்க கட்டுவீங்க. என்ன இப்படி பாக்குற? அப்பா இருந்த துக்கம் உங்களை பார்த்த பிறகுதான் தீர்ந்தது. இப்போ என்னை எதுக்காக கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. உங்கள் நன்மை கருதி சில வார்த்தைகள் சொல்லத்தான். என் நன்மையை கருதியா? சொல்லுமா சொல்லு. நீங்கள் இப்போது ஜமீன்தாராகிவிட்டீர்கள். கிராமத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே மறந்துவிட வேண்டும். கிராமந்தான் தேசத்துக்கு ஜீவநாடின்னு சொல்றாங்க. நீ என்னடா கிராமத்தை அறவே மறந்துடுன்னு சொல்ற. சரி, இங்க எப்படித்தான் நடக்கணும்? அதிகாரத்துக்கேத்த ஆடம்பரம் வேண்டும். அடக்கி ஆளும் ஆற்றல் அதிகமாக வேண்டும். சிரிக்கலாம், சிப்பந்திகளோட அல்ல, விளையாடலாம், வேலைக்காரர்களின் குழந்தைகளோட அல்ல. போதும், தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அப்படியே நடக்கிறேன். ஜமீன்தாரன் எப்படி இருக்க வேணும் தெரியுமா? படிப்பு இருக்க வேணும், படாடோபம் கூடாது, அடக்கம் இருக்க வேணும், அசடா இருக்க கூடாது, புத்தி கூர்மையா இருக்க வேணும், ஆனா போக்கிருத்தனம் கூடாது, அழகா இருக்க வேணும், ஆழ்மயக்கியா இருக்க கூடாது. நான் வர்றேன். ஜமீன்தாரணியா ஜமீன்தாரணி. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன, உங்களை பார்க்கணுமா? யாரு? ராணிமா. அவளுக்கு வேற வேலை கிடையாதா? பார்க்க முடியாதுன்னு சொல்லு. போ, வேலை இல்லாதவளுக்கு பேரு ராணி. போயிட்டியா? ஏமா, உனக்கு வேற வேலை இல்லையா? வந்துட்டா ஜமீன்தார பாக்குறதுக்கு. போமா. ஏன்பா, என்ன சங்கதி? என்ன சங்கதியா? கண்ணாடி உடைஞ்சு என் கண்ணே போயிட பாத்துது. நல்ல வேலை தப்பிச்ச. என்னப்பா என்னென்னமோ சொல்றியே, ஜமீன்தார் இருக்காரோ? இருக்காரு. பார்க்க முடியாது, போ அப்படின்னாரு. அக்கா சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரியா, நான் வர்றேன். என்னடா அது? அந்த கண்ணாடிய யாரோ உடைச்சு விட்டாங்க, இத ஒட்ட வைக்க போறேன். போய் இல்ல. இங்க எங்க வந்த?
இங்க எங்க போனே போ ராணி வா யாரும் கேட்கப்படாதுன்னு தான். நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி முடியும்? கதவை தான் சாத்திட்டனே. இது சரியில்லை, நான் போறேன். என்னது போறியா? போ அங்க போ. நான் போறேன். ஓ போன போயிடணும். போயிடுங்கயா, வேலையத்து போய் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அங்க போ, போ போன போ போட்டேன் போ. உட்காரு உட்காரு நல்லா உட்காரு. போயிடுவா குடி 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 கையில. ராணி, உல்லாசத்தோட முப்பது கையில உலாவும் உளுத்தன்னு நினைச்சு விட்டியா என்ன? பின்ன எதுக்காக கதவை சாத்தீங்களா? கருத்தோட தான். அதிகாரத்துல இருப்பவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை எப்பவும் உண்டு. அதுக்காக ஜாக்கிரதையா இருக்க வேணுமா இல்லையா? அல்லாமலும் உதவிக்கு உன்னை போல அன்புள்ளவங்க தேவை. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. பயம் வண்டு இதுல ஏண்டா உட்கார்ந்த? இது நான் சேவிங்க பண்ணுனே, நீங்க வந்துட்டேங்க பயந்து மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். என்னங்க மனுஷனை போய் வண்டுன்னு கூப்பிடுறீங்க? சாதாரண வண்டாவே சர்வண்டு. அவன் சின்ன பிள்ளையிலேயே என்னோடய இருக்கான். நான் அவனை தம்பின்னு கூப்பிட்டேன், கூடாதுன்னுட்டான். அப்புறம் எப்படா கூப்பிடுறதுன்னு சர்வண்டுன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னான். இந்த சர்ங்கிறத தள்ளிட்டேன, வெறும் வண்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாரா என்ன வண்டு கூட தான், வேற யாரு? என்ன செய்றீங்க? அதான் பாக்குறியா? செய்யறேன். இது என்ன அரண்மனையா பார்பர் ஷாப்பா? கலை அம்மா கலை. 64 கலையில இது ஒண்ணு, 63 கலை எனக்கு தெரியும். இது தெரியாது, கத்துக்கிறேன். இது இல்லா போனா தெரியும். மனுஷன் காடா வந்து நிப்பான், கரடி ஆட்டமா தெரிவான். அழகு கலை இது.
எங்கே காணோம்? யார தேடுறே? என்னம்மா ஜமீன்தார பாக்கு பண்ணீங்களா? ஜமீனா லட்சணமாவா இருக்கு. அம்மா மேனேஜர் வந்து உங்க தாரகத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. ஆமா அவசியம் வேண்டியதுதான். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களால எனக்கு இன்னொரு பெரிய உதவியாக வேணுமே. உதவியா? என்ன சொல்லுங்க. என் உயிரையே கொடுக்க சித்தமா இருக்கேன். என்ன அது? பல உயிர்களை காப்பாற்ற வேணும்னு நான் திட்டம் போட்டு அடையிறேன், உயிரை கொடுக்கறாராம். அது வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிடணும். சரி சரியா? ஆமா. என்ன மேன், ரொம்ப நாளையா பாத்துக்கிட்டே இருக்கிய? இந்த ஜாதகத்தை பத்தி ஒண்ணும் புரியலையா? செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இந்த தம்பி துரைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணும், இல்ல வேற எந்த பொண்ணு மேலேயாவது ஆசை வச்சிருக்கணும். ராணி வரச்சோ இந்த மேன், நீ மூட்டையை கட்டு, சாவகாசமா பாத்துக்கோ. சரிங்க. நமஸ்காரம். உன் பேர் தான் ராணியா? ஆமா. எது வரைக்கும் படிச்சிருக்க? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தை டைப் பண்ணுவேன்? 150. என்ன முழிக்கிற? ஒண்ணில்ல. ரொம்ப வேலை கெட்டு போகுது அப்படித்தானே? ஆமா. ஏன் இவருக்கு டைப்பிங் எல்லாம் தெரியுமே? தெரியும். வேகம் இல்ல. ஆமா. யார் அந்த பொண்ணு? இப்பதான் புதுசா டைப்பிஸ்ட் வேலைக்காக வந்திருக்கா. சேர்த்தாச்சா? இன்னும் இல்ல, டெஸ்ட் பண்றேன். அப்படியா? டைப் பண்ணி இருக்கிறது நல்லா இருக்குல்ல? ஆமா. அப்போ இந்த பொண்ணைய மேல டைப்பிஸ்டா வச்சுக்கலாமா? ஆமா. அப்ப அப்படியே செய். ஆமா சரி. ஆதரவா பேசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே நோயாளிங்க கிட்ட. நானும் ஒரு நோயாளி தானே. தெரியும். உங்க நோய்க்கு மருந்து ராணி புஷ்பா கிட்ட இருக்கு. அங்கே நில்லுங்க. ஓஹோ,
இதுக்குதான் வேலைக்கு வச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, கோபிச்சுக்காதம்மா, உன் உதவி ரொம்ப தேவை இருக்கு. கேளு, நம்ம ஜமீன் கிராமங்களை எல்லாம் சீர்திருத்தம் பண்ண வேணும். நீதான் இந்த கிராம சேவையில ரொம்ப பக்கமானவளாச்சே, அதுக்காகத்தான் உன்ன கூட்டிட்டு வந்தேன். நீ தப்பாக்குப்பா ஒண்ணு நினைச்சுக்காத, தப்பான எண்ணமும் உண்டு, அது எப்பவோ. சரி, விளையாட்டு வேண்டாம், விஷயத்துக்கள். பசினித்தான் பட்டிக்கும் புது இருக்கும், நீ போய் அந்த கிராமத்து ஆட்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வரணும். மத்த ரெண்டு ஊருக்கும் நான் போறேன். என்ன? சரி. ஓ, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கறீங்களா? தண்ணியா? இரு வர. தம்பி, இப்படி வாப்பா. உன் பேர் என்ன? என் பேரா? பேரிக்கா. பேரிக்காயா? சரியான போய்க்கிறது தான் நீ. நீ வாப்பா. அவன் பேர் என்ன? அவன் பேரு கணபதி. அதுதான் குறும்பு. உன் பேரு? மீனாட்சி. உன் பேரு? அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்ற. எங்க போறீங்க? வயக்காட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா? அவங்க எல்லாம் கருக்கல்லயே வயக்காட்டுக்கு போயிட்டாங்களே. நீங்களும் வயல்ல போய் வேலை செய்வீங்களா? ஆஹா, பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்ல? பள்ளிக்கூடமா? இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும், நீங்க போங்க. இந்தாப்பா குடி. ஜமீன்தார், ஜமீன்தார். சத்தம் போடாதே. அடியே அடியே, நம்ம எசமா வந்திருக்காரு, பாய எடுத்துட்டு வா. என்னங்க இது, இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டீங்க? உங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். யாரப்பா அது? நம்ம ஜமீன்தார் சாமி. கும்பிடுறேனுங்க. யார் அது? என் பிள்ளைங்க. சாமி, ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களம் ஆயிருக்குமே. இந்தா பிள்ளை. சரிதாங்க. கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பட்டினி தானுங்க. பாதி நாளைக்கு பச்சை தண்ணி தானுங்க ஆகாரம். எங்க அப்ப நீங்க தான் கவனிச்சு நல்லது செய்வேன். குழந்தை உங்களை பார்க்க வேணும். கூப்பிடுங்க. அம்மா, எங்க காணோம்? அம்மா, வந்துட்டேன். நேரமாச்சு, நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கும்பிடுறேனுங்க. இந்த பெண்ணுதான் என் குழந்தைங்க. ஓஹா, ஏமா நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லு. என்ன? வீட்டுல இந்த ஒரே ஒரு நல்ல சேலை தாங்க இருக்கு. முதல்ல வந்துட்டாங்க, அதுதானுங்க நேரமாச்சு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலையா? கிராமத்துல என்னடா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல, இங்க நினைச்ச போது ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கு வாங்கலாம். இல்ல, நான் வர்றேன். அம்மா, யார மணி? என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? ஓரா, இந்த கிராமத்திலேயே கிடையாது. வேணும்னா கொஞ்சம் கூழ் இருக்கு தரேன், குடிச்சிட்டு போ. சோறு கிடையாதா? சரி, இந்த கிராமத்துல என்னதான் விளையுது? ஓடியாங்கோ, ஓடியாங்கோ, ஓடியாங்கோ.
கேளுங்கோ, இஷ்டப்பட்ட விலைக்கு கேளுங்கோ. திருப்தி இல்லையான பணம் வாபஸ். சேலம் குண்டஞ்சு உறுதியானது. தொட்டில் கட்டுனா இரும கேளுங்க. விலை 500 ரூபாய் அது. நாலனா எட்டனா? ஏயா, இவ்வளவு நல்ல வேட்டி இருக்கே உனக்கு ஏன் கேக்குற? கரங்கு பெரியவர பாரு. இப்படி நாலனா? நீங்க தெரியும். இது என்னையாது புதுமையா இருக்கு. ஏலாம் பைக்கியமா? அப்படிதான் இருக்கும். சும்மா கும்பகோணம் ஜருக காஞ்சிபுரம் நைத்து ஏட்டனா 1 ரூபாய்? நீ என்ன சேலை கட்டிக்கிற ஆம்பளையா? இல்லைங்க. எட்டனா 1 ரூபாய்? இந்த 3 தரம் கட்டிக்க. ஏய், உங்களுக்கு எல்லாம் சும்மா 3 தரம்? ஏம்மா பெரியவரே? ஏங்க பாத்தீரா, 2 வேட்டி 2 சேலை, சேலம் 1 ரூபாய், 5 ரூபாய். ஏய், உன்னை கேட்க சொன்னா பேசாம இரு. சேலம் 1 ரூபாய், 2 ரூபாய், 2 ரூபாய், 2 ரூபாய், 2 ரூபாய், 3 தரம். அப்பா, இவரே நம்ம சொல்லாத சும்மா இருக்கப்பா. யாரையா நீ? எந்த ஊரு? செருப்பெடு. செருப்பெடுப்பாராம். இல்ல, 2 அண்ணா. ஓ, 2 அண்ணா? 3 அண்ணா. 3 தரம். பணம் இப்ப வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கலாம். எல்லாம் டேய், எல்லா செருப்பையும் எடுத்து வெளியில போடு. ஆட்டும் ஆளு கொண்டு எடுத்துங்க. போடுறா? போட்டேன். சுசில, அந்த நெக்லஸ் பெட்டியாடு. யார் அப்படி செய்தது? நாடோடியாக திரிந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்லதம்பிதான் எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டான். இரும்பு பெட்டியில் இருந்த அத்தனை பணம் காலியாகிவிட்டது. என்னால் நம்ப முடியவில்லை. கூமாளி போய் எடுத்து நம்மை ஏமாளியாக்கி விட்டானே. இந்த நிலைமை நான் எதிர்பார்த்ததுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி. அதற்கு என்ன செய்வது? என்ன செய்வதா? ஜமீன் பதவி அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது. அது எப்படி முடியும்? சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எண்ணி ஒரு மாதத்திற்குள் அவனுக்கு. நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார். அவரை இது விஷயமாக கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா? என்ன சும்மா இருக்கிறீர்கள்? உங்களுடைய இளைய மனத்தால் தான் இவ்வளவு இடங்கல்களும் ஏற்பட்டது. நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன். ஆமா, ஜமீன்தாரு நிஜமாகவே நிலங்களை எல்லாம் புதுவாக்க போறாரா? பின்ன பொய்யா? அதுக்காகத்தானே நிலங்களை எல்லாம் கணக்கெடுத்து சொன்னாரு.
அவருக்கு எப்படி மனசு வந்தது? ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு இப்படி மனசு வந்ததேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? இதோ உங்க கையெழுத்து தான் பாக்கி. என்ன ஆச்சா? ஆயிருச்சுங்க. இனிமே உங்க பாடலாம் யோகம் தான். ஆமாங்க. ஏன் தாங்க? என்ன இனிமே எங்ககிட்ட வரிகிரி வாங்க மாட்டீங்க? வரியா? நிலைமை உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா நிலைமா? ஆமா, இந்நேரம் ராணியம்மா. விடுதலை 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 விடுதலை, அடிமையே இழை என எவரும் இல்லை இனி விடுதலை. விடுதலை அடிமையே இழை என எவரும் இல்லை இனி விடுதலை. விடுதலை அடிமையே இழை என எவரும் இல்லை இனி விடுதலை. விடுதலை விடுதலை. உழைப்பாளிகளே, உத்தமர்களே, இந்த ஊரும் இதன் சேரும் இனி உங்களுடையது. அதனால் அதை அனுபவிக்கும் உரிமையும் உங்களுக்கே தருகிறார் நல்ல தம்பி. இதோ உரிமை சாசனம் படிக்கிறேன், கேளுங்க. சொப்பனபுரை ஜமீனுக்கு சொந்தமான காரூர், போரூர், பசிதீர்த்தாம்பட்டி ஆகிய மூன்று கிராமங்களிலும் உள்ள 3642 ஏக்கர் நிலங்களையும் கீழ்கண்ட ஷரத்தின்படி கிராம மக்கள் அனைவருக்கும் பொது சொத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவரவர்களின் உழைப்பு சட்டைக்கேற்றபடி நிலங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும். இரண்டு, கூட்டுப்பண்ணை காரியாலயம் ஒன்று நிறுவி அதற்கென 5 அங்கத்தினர்களை கொண்ட நிர்வாக கமிட்டி அமைக்க வேண்டும். இந்த அங்கத்தினர்கள் ஜனநாயக அடிப்படையில் கிராம மக்களிடையே இருந்து கிராம மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அங்கத்தினர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மூன்றாவது, விளைபொருள்களை பொதுக்களஞ்சியத்திலே சேர்த்து அனைவரும் தேவைக்கேற்றளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். நானாவது, விவசாயிகளுக்கு வேண்டிய உரம், விதை, விஞ்ஞான கருவிகள் எல்லாம் கூட்டுப்பண்ணை காரியாலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சமரசம், சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் அன்பு கொள்கைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த புது திட்டம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. வீட்டெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்க. எஜமா, அம்மா வர்றாங்க. இல்லையா, நான் மட்டும்தான் வர்றேன். இல்லைங்க, வந்து அம்மா வர்றாங்க. ஆறுங்கனு சனியை முடிச்ச ஆளா இருக்க. அவ வந்த இங்கதான் இருக்க. மட்டும்தான் வர்றேன். இல்லைங்க, ராணியம்மா வர்றாங்க. எங்க அப்பா? அம்மா? அம்மா ராணி வந்தியா? போகத்துல 2 வாரத்தை சொல்லிட்டேன். போனவா 2 நாள்ல திரும்பி வந்துடும். என்னங்க பிள்ளைய பழைய பிடிக்கும் கோவிக்கிறீங்க? இல்ல இல்ல, போகமா. அது அப்பா நல்ல தம்பி, ஜமீன்தாராயிட்டாருப்பா. தெரியுமே. பாவம், பதவி வந்துட்ட அப்புறம் அவருக்கு பல கஷ்டம்பா. அதோட என்னோட உதவியும் வேணும்னு ரொம்ப கேட்டுட்டாரு. அதனால்தான் நான் அங்கேயே இருக்கேன். உங்களையும் பாக்கணும்னு சொன்னாருப்பா. சொன்னாரா? அவர் என்ன மனுஷம்மாவன்? அப்போ நான் கூட பிள்ளையோட போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, பிள்ளை இப்பதான் வந்திருக்கு, 2 நாள் பொறுத்து போகலாம். நீ வாமா. இவர் ஓழி உலகெலாம் வாழ்கவென்றே, பூவி அழைக்குது
ஆட்டம் போடுது ஆர் முழுதும் ஏர் முனையிலே புழவல் பாட்டிலே கொண்டாட்டம் போடுது ஏர் பிடித்து தேசம் காப்போம் குடும்பம் ஏங்கி திண்டாட்டம் போடுது அந்த ஏர் பிடித்து தேசம் காப்போம் குடும்பம் ஏங்கி திண்டாட்டம் போடுது நாட்டுக்கொரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும் நாடு நகரம் செழிக்கும் உழவன் மனசு போதே நாட்டுக்கொரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும் நாடு நகரம் செழிக்கும் உழவன் மனசு போலே இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்கும் ஒண்ணுக்கு மூணு பங்கு கிடைக்குங்க கிராமத்துல இந்த புது முறையை பத்தி எல்லாருக்கும் திருப்தி தானே பரம திருப்திங்க இந்த மாதிரி கூட்டு பண்ண வச்சு ஏழு குடும்பங்கள் எல்லாம் காப்பாத்துவீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் சொப்பனத்துல கூட நினைக்கலீங்க ஊரெல்லாம் உங்களை பத்தி தாங்க புகழ்ச்சியா பேசிக்கிறாங்க கணக்கு பிள்ள ஊர்ல பல பேர் புகழ்ந்தும் பேசுவாங்க பலர் இகழ்ச்சியாவும் பேசுவாங்க ஓடி போய் கொஞ்சம் கொடுக்காப்புல இலையை அரைச்சு கொண்டா போ வா தா அவனையும் கூட்டிட்டு வா ஏன் அவனை அடிச்ச உங்களை திட்டுனா அதுக்காக அடிச்சேன் என்ன கணக்குள்ளாங்க ஊரெல்லாம் என்ன பத்தி புகழ்ச்சியா பேசுறாங்க இல்லையா இந்தாப்பா என்னன்னு தான் திட்டின நீ உங்களை நான் திட்டல உண்மையை சொன்ன அதுக்காக ஒதுக்கிட்டான் உண்மையை சொன்னதுக்கா என்னதான் உண்மையை சொன்னேன் அதையா சொல்ல நீங்க என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு அவ மட்டும் இல்லைங்களே ஊர்ல எல்லாருமே அப்படித்தான் பேசிக்கிறாங்க எத்தனை பேரோட தான் நான் சண்டைக்கு போறது காத்தா யாருகிட்டையும் நீ சண்டைக்கு போக வேண்டியது இல்ல என்னன்னு பேசிக்கிறாங்க ஏழை எளியவங்க கிட்ட இறக்கம் காட்டி ஊருக்ஷேமப்படணுங்கிற விஷயத்துல அக்கறை காட்டி எல்லாரும் இன்பமா வாழணும்னு வழிகாட்டின தம்பித்துறை கடவுள் பக்தி இல்லாம இருக்கிறாருன்னு பேசிக்கிறாங்க எனக்கா கடவுள் பக்தி இல்லை எல்லோரும் வாருங்க நான் வணங்கும் கடவுள்களை காட்டுகிறேன் இதோ பார்த்தீர்களா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இன்னும் நான் சதா மனதில் வைத்து பூஜித்து வரும் தெய்வங்களையும் பாருங்கள் சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் செத்தும் தாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் முன்னால் முறிந்து கால் முடமாகிய ஆட்டை பரிந்தனைத்து துயர் தீர்த்தார் முறையே தவறிய மிருகப் பலிதனை முன்னின்றகற்றி உயிர் காத்தார் கருணை கடலாம் கௌதம புத்தர் கத்தறிவாளர் கருதும் சித்தர் அறிவில் வளர்ந்த அன்பின் வடிவம் அவர்தான் எந்த கடவுள் என்றும் சாகாத சரித்திர புகழ் தாங்கும் தெய்வங்கள் சமரசமாகிய நிலையடைந்தவர் தன்னலமற்றவர்கள் பாபிகளை ரட்சி தேடும் பரமபிதா பார்வோர் புகழை கேட்டேன் எரிலினிதாய் இவர் பாபிகளை ரட்சி தேடும் பரமபிதா பார்வோர் புகழை கேட்டேன் எரிலினிதாய் தேவதூதனென்றும் மக்கள் சேவகன் என்றார் சித்திரவதை செய்ததினால் சிவன் இழந்தார் ஏசுநாத சுவிசேஷ போத
தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி நமக்கெந்த அமைப்பில் நிர்வாகி இந்த நாட்டின் தந்தை கர்மயோகி தமக்கென்று வாழாத தேகி காந்தி தாத்தாவேனோ இந்த தியாகி. ஐயா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரே கிராமத்துக்கே இருக்காரு, அது ஏன் இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சா என்னமோ? கும்பிடுறேன் சாமி. பொங்கல் வாழ்த்து சௌக்கியங்களா? என்னையா அது, கிராமமே ஒரு தினத்தா இருக்கு, நடனுடி பாவனை எல்லாம் ஒரே மாறுதலா இருக்கு, இந்த ஊரே போதை உராயிடுச்சா? அதெல்லாம் போன வருஷங்க. என்ன மேனதெல்லாம் அதுங்களா? முன்னையெல்லாம் போதையில ஆடுனாங்க, இப்ப ஆனந்தத்துல ஆடுறாங்க. அக்கிரமமா? காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்ய மறுக்கும் கயவர்கள்
உனக்கு பழக்கமான உல்லாசபுரியிலே ஏராளமாக இருப்பார்கள். நான் பாடுபட்டு பிழைக்கும் ஏழைகளோடு பழகியவன். என் நெஞ்சிலே நீதியும் நேர்மையும் இன்னமும் இருக்குதே புஷ்பா. நான் என்ன செய்ய? ராணி என் காதலி, என் மனைவி. மனைவி வெட்டும் இன்றி கூறுகிறாயே. நல்ல தம்பி, உண்மையாகவே இவளை நீ கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயா? கல்யாணம் ஆகிவிட்டது புஷ்பா. இருமனமும் ஒன்றானால் கல்யாணம் தானே. நன்றி கெட்டவனே. துரோகி, நீ யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள், ஆனால் என் வீட்டில் வேலை கமர்ந்த இந்த கண்ணியை. இது என்ன அக்கிரமம்? இது ஜெமீன் மாளிகையா அல்லது திருப்பொடி சாவடியா? பூபதி, இது என் சொந்த விவகாரம், இதுல நீ தலையிட வேண்டாம். போகலிய மூடு மாறே. யோகியந்தான் ஜெமீன்தாரனை அடித்து துன்புறுத்த நீயா? அதை கேட்க நீயா? மரியாதையாய் போகலிய. யாரை மிரட்டுகிறான்? நானும் புஷ்பா இல்ல. புஷ்பாவை அடித்து உன் கையை போன பக்கம். அடையா யாரும் அடைய நீயா? பதவியேற்க தகுதி இல்லாதவன். ஒரு ஜெமீன் நிறுவனம் நடத்தும் ஆற்றலோ அறிவோ இவனுக்கு கிடையாது. அந்தஸ்துக்கேற்றபடி நடந்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை நாடோடி போல் நடத்தி வந்தான். இவனது செயல்களை கண்டு நாடும் நகரம் சிரித்து பரிகாசம் செய்தது. ஒரு ஜெமீன் மாளிகை சத்திரம் சாவடி போலாக்கி கடைசியாக நிலமெல்லாம் கிராமத்து மக்களுக்கே என்று சொல்லிவிட்டார். மதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இவற்றையெல்லாம் சிறிதும் மதியாமல் நடந்து வந்திருக்கிறார். இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லை என்பதற்கு இந்த செயல்களே போதும். இன்னும் சாட்சிகளும் உண்டு. டாக்டர் சார், இப்படி வாருங்கள். நீங்கள் தானே நல்லதம்பின் உடல்நிலை பரிசோதித்தது? ஆமா. என்ன தெரிந்தது? மூளை கொதிப்பு அதிகமாக இருப்பது தெரிந்தது. மூளை கொதிப்பு முற்றினால் வைத்தியமாக மாறலாம் அல்லவா? மாறலாம். சரி, நீங்கள் போய் உட்காரலாம். இந்தாமா, இப்படி வா. ஒரு நாள் இவர் ஏலம் போட வந்தாரே, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. இந்த ரெண்டு புடவையும் இந்த ரெண்டு வேஷ்டியும் தானே இவர் ஏலம் போட்டது? ஆமாங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்த? அதுக்கு முத நாளுங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்து வாங்கின? ஆமா. சரி, நீ போய் உட்காரலாம். இந்தாப்பா, நீங்க வா. இவரை நீ இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? பாத்திருக்கேங்க. எங்க? கிந்தனார் காலட்சேபம் பண்ணும் போது பாத்திருக்கேங்க. அந்த கதையை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதை பார்த்த ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு போனாங்க? இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு பேசிக்கிட்டு போனாங்க. சரிதான், நீ போய் உட்கார். இப்படிப்பட்ட பித்தனுடைய நிர்வாகத்துல ஒரு ஜெமீன் இருப்பது தவறு. ஆகையால் இந்த ஜெமீனை காலஞ்சென்ற ஜெமீன்தாரின் மகள் புஷ்பாவுக்கு சேரும்படி கமிட்டியார் உத்தரவிட முடியாத கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தம்பி, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது உண்டா? இல்லை. இப்படி நீங்கள் விசாரணை கமிட்டி முன்பு பேசாதிருந்தால் நிஜமாகவே பைத்தியம் என்று தீர்மானித்து விடுவார்கள். பேசுங்கள். அவருக்காக நான் பேசுகிறேன். அவருக்காக பேசுவதற்கு நீ யாரம்மா? நான் அவள் என் மனைவி. ஓ, அப்படியானால் தாராளமாக பேசலாம். நான் பேச வேண்டியது அதிகமா இல்லை. இந்த ஜெமீன் நிர்வாகம் செய்யும் ஆற்றல் அவருக்கு இல்லை என்று பேசிவிட்டார்கள். காரணம் பல காட்டினார்கள். அவர் நிர்வாகம் சரியாக இருந்தது என்று என்னால் சாட்சிகள் காட்ட முடியும். ஆனால் அந்த சாட்சிகள் இந்த சபை முன்னால் வர முடியாது. கரையில்லா ஏரிக்கு கரையிருக்கு அவர் நிர்வாகத்திலே. ஆனால் அதற்கு கால் இல்லை, பேச வாயும் இல்லை. காடு கழனியாச்சுது, குளங்களுக்கு புதிய படிக்கட்டு, விளைச்சல் முன்னையை விட இரட்டிப்பு, பள்ளிக்கூடங்கள் புதிது. கிராமத்தார்கள் என்ன சொல்கிறார்கள்? அவரால் 2 நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு முன்னால் இருந்த கவலை. இன்னொன்று, அதனால் ஏற்பட்ட கண்ணீர். இந்த 2 இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. ஆழ்ந்து சிந்தனை செய்யும் ஒருவனுக்கும் நீங்கள் சொன்ன அந்த மூளை கொதிப்பு ஏற்படலாம் அல்லவா? ஏற்படலாம். உட்காருங்கள்.
இந்தாமா இப்படி வா. நீ என்னமோ சொல்ல வந்து அவர் உன்னை தடுத்துட்டார, அந்த விஷயத்த சப முன்னால சொல்லிடு. ஐயாமார்களே, அவர் தர்ம பிரபு, அவரை பயிற்சிக்காரன்னு சொன்ன நாக்கு அழிவி போயிடும். கிராம கிராமமா வந்து எங்க கஷ்டங்களை எல்லாம் பார்த்து தண்ணீர் வடிச்சாரு. ஒரு நாளே எங்க கிராமத்துக்கு வந்த போது கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லன்னு சொன்னோம். அதுக்காக ஏலம் போடுற மாதிரி சேலையெல்லாம் கொண்டு வந்து சும்மா கொடுத்துட்டு போனாருங்க. நீ போய் உட்காரம்மா. ஐயா இப்படி வாருங்கள். நான் கிந்தனார் காலட்சேபம் போது என்னை பார்த்திருக்கிறீர் அல்லவா? ஆமா. கதா ஆரம்பத்திலே என்ன சொல்லுவேன் ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. கிந்தனார் கதையை கேட்டிருக்கிறீர் அல்லவா? கேட்டிருக்கேன். கதா ஆரம்பத்திலே நான் என்ன சொல்லுவேன்? நந்தனார் பக்தியிலே மோட்சம் அடைந்தார், கிந்தனார் படிப்பினால் சக்தி பெற்றார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் போய் உட்காரலாம். சபையோர்களே, சிந்தனார் காலட்சேபத்தை பத்தி இப்படி பல பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார். சிந்தனார் என்பது கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு வேடிக்கை கதை. அதை சொல்லுகிறேன், கேளுங்க. அல்ல, சிந்தனுக்கு பட்டணத்துல போய் படிக்க வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அழுத்து போய்விட்டான். பக்கத்திலே இருக்கிற திருப்பங்கூர் வரைக்கும் என்னோடு வாங்க, அங்க போய் திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் போயிருக்கு, அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடஞ்சு போய். இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்க ஏ கும்பிட்டுக்கிறலாமே அப்படின்னு சொன்னாங்க. சிந்தன் சொன்ன, அடையப்பா, நான் பிள்ளையார கும்பிடுறதுக்கு கூப்பிடல, நம்ம எல்லாம் பட்டணத்துக்கு கொண்டு சேர்க்கிறே, அந்த ரயில் வண்டிய பாக்குறதுக்காக கூப்பிட்டேப்பா அப்படின்னு சொன்னாங்க கிந்தன். உடனே எல்லா பையங்களும் ஒத்துக்கொண்டு கிந்தனுடனே நடந்தார்கள். நடந்து திருப்பங்கூரிலே ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைந்தார்கள். மலை போலே கலெக்டர் தடுத்து புதுசூட்டும் ஹேட்டும் போட்டு நம்ம கிந்தன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து விடுது ரயில். பார்த்தான் ரயிலை, ஆந்தம் தாங்க முடியவில்லை. என்ன செய்தான்? கர கர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, தன தன வான்களும் ஏறிடும் ரயிலே, பல வேகத்தோடு போகிற ரயிலே, ரயிலே 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 மறையவரோடு பள்ளு பறையற ஏற்றி மத வேதத்தை ஒழித்துட்ட ரயிலே. ஏ ரயிலே, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எங்கள் தேசத்திலே தீண்டாமையை ஒழிக்க எவ்வளவோ பாடுபட்டும் இன்னும் தீண்டாமை அறவே ஒழிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மரக்கட்டையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சியில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவா? சென்னை என்றொரு தலமிருக்குதாம், அங்கே சென்ற பேரு செலவும் வரவும் அதிகமாகுதாம். சென்னை தலமிருக்குதாம், போய் வேற கொஞ்சம் பொருளை தாருமே, உங்கள் பூசு காலை போட்டின கண்ணால் பாருமே. போய் சேரியில வேலையேதான்?
ஏதாவது இருந்தா பாருன்னு சொன்னார். கிண்டன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தார். தகப்பனார் மகனை பார்த்து, அட மகனே, நீ பட்டணத்துல போய் படிக்கணும்னு சொல்றியாமே, நியாயம்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ, நியாயம்தானா நீ சொல்லு. அப்படி சொல்ல வேண்டாம். படித்தவங்களே தீண்டப்படாதவங்க இந்த உலகம் சொல்றது கிடையாது. அட மகனே, அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போக்குவாடா. இப்படி தகப்பனார் விடை கொடுத்த உடனே பட்டணத்திற்கு ஓடி போகிறார். பட்டணத்தை அடைந்த கிந்தன் பல இடங்களை சுற்றி சைனா பஜார்ல வந்து சேர்ந்தான். அங்கே ஒரு வண்டி, அதுல கொஞ்சம் விளையாட்டு சாமான், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு சீப்பு கண்ணாடி சிமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஓரண்ணா, சீப்பு கண்ணாடி சிமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஓரண்ணா, சோப்பு சுனோ பவுடர் காப்பி கோப்பை தட்டு சேப்டி பின் தஜனாட்டை ஒன்றேனா, சோப்பு சுனோ பவுடர் காப்பி கோப்பை தட்டு சேப்டி பின் தஜனாட்டை ஒன்றேனா. ஐயா ஸ்கூல் எங்க இருக்கு? ஐயா ஸ்கூல் எங்க இருக்கு? ஏ ஐயா ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு கத்துனாங்க. இந்த இது ரிக்ஷாக்காரன் காதுல விழுந்துட்டு, புதுவானா ஹைஸ்கூலா தெரியுமேனா அப்படின்னு வண்டியை இழுத்துக்கணும் ஓடி வந்துட்டான். ஏய் போடா ஐயா, வழக்கமாக என் வண்டில தாண்டா ஏறுவாருன்னு இன்னொருத்தேனா, நான் வரேன் மைனா அப்படின்னு இன்னொருத்தேன், ஓடான்னு இன்னொருத்தேன். இப்படி பத்து பேர் வந்துட்டான். பத்து பேரு வண்டியை இழுத்து கொண்டு வந்து நிக்கிறான். நடுவுல கிந்தன் நிக்கிறான். ஏய் என்னடா நேத்து உன்னை காணா? அது இல்லைனா, நேத்து பஸ்ட நேத்து மூஸ்கா இருக்குன, அது ஜல் பிடிச்சி போயிருச்சு. யாருக்கு தெரியும் அர்த்தம்? பச்சை தண்ணி எடுத்து முகத்தை அலம்பிக்கிட்டானா, அது ஜலதோஷம் பிடிச்சுக்கிட்டான். ஜலதோஷங்கிறத அப்படி அமைக்கி ஜல் புண்ணு வச்சிருக்கான். இப்படியே இஸ்துக்கு எங்க கொண்டு வந்தா? காலேஜில் கொண்டு வந்து விட்டுட்டான். உடனே கிந்தன் கீழே இறங்கி, அப்பா நீ இல்ல தியாகி, என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு, உனக்கு பெரிய நமஸ்காரம். சரியில்லைனா துட்டு துட்டா? ஐயோ அத நான் பார்த்ததே இல்லையே. நான் தின்ன நான் பெரிய மனசு மாதிரி வண்டியில ஏற்கனவே வந்த சட்டையாவது கயட்டு. சரி அப்படி இருந்து சட்டையை கலட்டி கொடுத்தான். ரிக்ஷாக்காரன் போயிட்டான். ரெண்டு நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்திக் கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிந்தன். மூன்றாம் நாள் அங்கே அந்த பிரின்சிபால் வந்தார். இன்னாரென்று தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான்? காலை பிடித்து கொண்டான், தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் கிந்தன் காலை பிடித்து கொண்டான். மூலமெந்த மத யானைக்கு முன் வந்த மாலுக்கு நிகர் பிரின்சிபாலை தரையில் விழுந்து காலை பிடித்து கொண்டான். அந்த பிரின்சிபால் ரொம்ப இரக்கம் உள்ளவர். ஆகையினால சிந்தனை தன் திலவிலேயே படிக்க வைத்தார். சிந்தனும் படித்தானே பல பல கலைகளை. நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபாடு இல்லாமல் படித்தானே பல பல கலைகளை. கொடுத்த கொஸ்டின்களுக்கெல்லாம் பாஸ் மார்க்காய், எடுத்த ஸ்காலர்ஷிப்பிலே மிக நேக்காய் படித்தானே பல பல கலைகளை. நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்க படிக்காமல் படித்தான். வேகமாக உத்தியோகத்தில் மனசை விரும்பி படிப்பதினிலே பெற்றான் பரிசு. ஜாகர பிஎஸ்சி தமிழும் இங்கிலீஷு தக்கபடி மேத்தமேட்டிக் சயின்ஸ் படித்தானே பல பல கலைகளை. இப்படியாக நம்ம கிந்தன் பரீட்சைகளில் எல்லாம் தேறி பிரின்சிபாலுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உற்பத்தையும் பெற்ற தன் ஊருக்கு புறப்பட்டான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து காத்து கொண்டிருந்தார் பழைய வாத்தியார். கிந்தன் ரயிலிலிருந்து இறங்கின உடனே வாத்தியார் அப்படியே அவனை கட்டி தழுவி கட்டி
தலைவி கிந்தா நீதன் உன்னை கிண்டல் செய்தே நந்தோ நானோரு பித்தன் கிண்டல் செய்தே நந்தோ நானோரு பித்தன் கிந்தா விலகி போடா பக்கத்திலே வராதே என்று சொல்லுகிற அதே வாத்தியார் படித்து உத்தியோகம் பெற்று வந்த கிந்தனை மார்போடு அழைத்து வரவேற்பளிக்கிறார். இதற்கு கல்வி அல்லவா காரணம்? கல்வியினாலேதான் தீண்டாமையை அறவே ஒழிக்க முடியும் என்பதை ஊரார் தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த கிந்தனார் காலட்சேபத்தை செய்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், நான் பைத்தியக்காரனா? இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்லை? பைத்தியக்காரன் தான். சாசனத்தின்படி புஷ்பாவை மணக்க வேண்டியவன் வேறொரு பெண்ணை மணந்திருக்கிறானே, அது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? அல்ல, சாசனத்தை மட்டும் கருதி அந்த பெண்ணை கல்யாணம் செய்திருந்தால் அதுதான் பைத்தியக்காரத்தனம். ஆ பூபதி, காகிதத்தில் எழுதி வைத்த கட்டுப்பாட்டுக்கு அடங்கியதல்ல கல்யாணம். நீங்கள் நல்ல தம்பி மீது கொண்டு வந்த வழக்கு சரியானதல்ல, ஆகவே நாங்கள் அதை தள்ளுபடி செய்கிறோம். நன்றி கேட்ட ஜனங்கள். ஜனங்கள் அல்ல, நாமே தான். பூபதி, காலம் மாறிவிட்டது. சிரிங்க. இந்த சிரிப்பு தான் நம்ம நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவை. ஏன்னா நல்லா சிரிக்கிற மனசுல கள்ளம் கபடு ஒன்னும் இருக்காது. சிரித்துக் கொண்டே இருந்தால் உடம்பிலே வியாதிகள் ஒன்றும் வராது என்று நான் மட்டும் சொல்லவில்லை, தன் வருமானத்தை கூட மறந்து ஒரு டாக்டரும் சொல்லியிருக்கிறார்.